போர்க்குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுர அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை அனுர தரப்பினருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த முயற்சி முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ஜனாதிபதிக்கு மன்னார் மக்கள் அனுப்பியுள்ள ஆயிரக்கணக்கான தபால் அட்டைகள் சர்வதேச ரீதியான ஒப்பந்தங்களில் விலக முடியாத பெரும் நெருக்கடியில் அனுர தொடருந்து நிலையத்தில் ஆயுததாரிகள் துப்பாக்கி சூடு பலர் பலி தொடர்பின இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என இந்திய வெளி அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வரும் நான்காம் தேதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையிலேயே ராமதாஸ் தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியை சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார் ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என கூறியுள்ளார் எமது கட்சிக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த சிலர் முயற்சி மேற்கொள்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் உபாலி சமர்சிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த விடயத்தை வவுனியாவில் நேற்று இடம்பெற்று காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சர்ச்சை நிலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று காலை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் நடாத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது சிலர் இடையூறு ஏற்படுத்தியதோடு தாம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என பொய்யாக கூறி எமது கட்சிக்குள்ள நற்பெயரை கலங்கப்படுத்தவும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் நோக்குடன் செயற்பட்டிருந்தனர் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படுகின்ற ஆதரவையும் நல்ல எண்ணத்தினையும் பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் இவ்வாறான செயலில் ஈடுபட்டதை எண்ணி மன வருத்தம் இனிவரும் காலங்களில் இவ்றான செயற்பாடு இடம்பெற எமது அரசாங்கம் அதனை பார்த்துக்கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கெனியமணல் அகழ்வு செயற்பாடுகளை கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு ஆயிரக்கணக்கான தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறித்த தபால் அட்டைகள் நேற்றைய தினம் தபாலகத்தில் அஞ்சல் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்த கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டது புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாய்க்கு தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது தான் ஜனாதிபதியாக வந்தால் மன்னா தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் இதனை வலியுறுத்தும் வகையிலும் இந்த தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன மேலும் மக்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கோரிக்கை அடங்கிய ஆயிரக்கணக்கான தபால் அட்டைகள் நேற்று மாலை மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தினால் சேகரிக்கப்பட்ட நிலையில் மன்னார் தபாலகமூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட உடன்படிக்கையிலிருந்து இலங்கை விலகிச் செல்வதற்கான ஏது நெறிகள் இல்லை கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி எம் கணிசமூர்த்தி தெரிவித்தார் அது அனுருகுமார் திசா நாயக்கவின் அரசாங்கமாக இருந்தாலும் வேறு யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் அதிலிருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் அவ்வாறு விலகிச் செல்வார்களாக இருந்தால் மீண்டும் ஒரு நெருக்கடி நிலையை நிச்சயமாக சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார் ஸ்டேலின் வர்த்தக தலைநகரான டெல்லவில் உள்ள தொடரூந்து நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை இரண்டு துப்பாக்கி ஏந்திய நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் இதில் பலர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தனர் தாக்குதல்களை நடத்துவதற்கு சற்று முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது லைட் தொடரூந்து நிலையத்தில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் இறங்கி துப்பாக்கி சூடு நடத்துவதை காணொலி காட்சிகள் காட்டுகின்றன காவல்துறையின் தகவலின்படி குறைந்தது எட்டு பேர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு தாக்குதல்காரர்கள் நடுநிலைப்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்ததுடன் இந்த சம்பவத்தை பயங்கரவாதம் ஒன்று விவரித்தனர்